கோப்பியம் உண்மையும் பின்னணியும். காவலுக்கு இருக்கிறவன கடவானியாக மாறக்கூடிய சம்பவம் ஒன்றும் புதுசு கிடையாது. ஏன்னா போன வாரம் கூட இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். கொள்ளை வழக்குகளில் ஒரு குறிப்பிட்ட அளவு குற்றங்கள் வேலை செஞ்சவங்க நம்பிக்கைக்குரிய ஆட்கள் தான் ஈடுபட்டு அவங்க கைது பண்ணப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி குற்றத்தையே தொழிலாக பண்ணுறவங்க இருந்தாலும் சரி, சபலத்தால் குற்றம் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, காவல்துறையால் பிடிக்க முடியாத ஆட்களே கிடையாது. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு கடல் கடந்து போனாலும் சரி, காவல்துறை அவங்கள கைது பண்ணி அலேக்காக தூக்கிடுவாங்க. சென்னை ECR சாலையில் ஒரு சொகுசு பங்களால வைர நகைகள் மற்றும் பணத்தை திருடிய ஓட்டுநர் உள்ளிட்ட நேபாளத்தைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் மாநிலம் கடந்து போய் கைது பண்ண சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்க போறோம். உலகில் மிகவும் அழகான பகுதிகளில் ஒன்றாக இருப்பது கிழக்கு கடற்கரை சாலை. அதனாலேயே அந்த பகுதியில் பெரும் பணக்காரர்களும் பிரபலங்களும் வீடு கட்டி குடியேறுகின்றனர். அவர்களில் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை கழிக்க வருபவர்களே அதிகம் என்பதால் இங்குள்ள 150 வீடுகள் பெரும்பாலும் காலியாகவே இருக்கின்றன. அதனால் பல வீடுகளில் வாட்ச்மேன்கள் மட்டுமே குடியிருந்து கொண்டு அந்த வீட்டை பாதுகாத்து பராமரித்து வருகின்றனர். அப்படித்தான் சென்னையை அடுத்த ஈஞ்சம்பாக்கம் ஆலிவ் பீச் சாலையில் உள்ள சொகுசு பங்களாவிற்கு சொந்தக்காரரான பிரஜேஷ்குமார் குகாத்தியா என்பவர் தன்னுடைய குடும்பத்தினருடன் கடந்த ஜனவரி 29 அன்று வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்றுள்ளார். இதனால் அந்த வீட்டில் காவலாளி மட்டும் இருந்துள்ளனர். இதனை நோட்டம் விட்ட ஒரு மர்ம கும்பல் சொகுசு வீட்டினுள் நுழைந்து வீட்டில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க வைர நகைகளை சூறையாடி சென்றது. பின்னர் இதுகுறித்த தகவலை அடுத்த நாள் அந்த வீட்டின் காவலாளி பிரஜேஷ்குமாரின் உறவினர் அமித்குமாரிடம் தெரிவித்துள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அமித் நேராக வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் அலங்கோல நிலையை பார்த்து அதிர்ந்து போயுள்ளார். பின்னர் இதுகுறித்து உடனடியாக நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கிருந்த தடயங்களை சேகரித்துக் கொண்டனர். அப்போது கொள்ளையில் ஈடுபட்டது நிச்சயம் லோக்கல் கொள்ளையர்கள் அல்ல என்பது தெரிய வந்தது. இதையடுத்து கொள்ளையர்களை பிடிக்க உடனடியாக நீலாங்கரை உதவி ஆணையர் பரத் தலைமையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக களமிறக்கப்பட்டனர். அப்போது போலீசார் நடத்திய விசாரணையில் கொள்ளை நடந்த வீட்டில் பிரகாஷ் என்ற நேபாளி வேலை செய்து வந்தது தெரிய வந்தது. அதோடு அவர் பணிக்கு வந்து 1.5 மாதங்கள் மட்டுமே ஆவதும் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசுக்கு அவர் மீது சந்தேகம் எழுந்தது. உடனடியாக அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். ஆனால் முதலில் தனக்கு எதுவுமே தெரியாது என சாதித்த பிரகாஷ் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் அவரும் அவரது நண்பர்களும் சேர்ந்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது அம்பலமானது. அதோடு பிரகாஷுடன் இணைந்து கொள்ளையில் ஈடுபட்ட அவரது கூட்டாளிகளும் நேபாளத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் அனைவரையும் கைது செய்ய திட்டமிட்ட தனிப்படை போலீசார் பிரகாஷையே அதற்காக பயன்படுத்தினர். அப்போது சென்னையில் கொள்ளையை அரங்கேற்றிய மற்ற அனைவரும் ஆளுக்கு ஒரு மாநிலத்தில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் பிரகாஷுடன் கடைசியாக அவர்கள் எங்கிருந்து பேசினார்கள், தற்போது எங்கு உள்ளார்கள் என்பது குறித்த தகவல்களை திரட்டினர். இதையடுத்து ஒவ்வொருவரையும் கைது செய்ய நீலாங்கரை உதவி ஆணையர் பரத் தலைமையிலான தனிப்படையினர் திட்டமிட்டனர். அதே நேரத்தில் அவர்கள் யாருக்கும் சந்தேகம் ஏற்பட்டு தப்பிவிடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருந்தனர். கடந்த வாரம் ஈஞ்சம்பாக்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கொள்ளை வந்து நடந்திருக்கு. இது வந்து வடமாநில கொள்ளையர்கள் வந்து இங்கே வந்து கொள்ளையடிச்சதாக சொல்லப்படுகிறது. இந்த கொள்ளை நடக்கிறதுக்கு முதன்மையாக யார் உதவி செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணியாளர்கள், அந்த வீட்டோட பணியாளர்கள், வீட்டோட ஓனர் வச்ச பணியாளர் வந்து கொடுத்த தகவலின் பேரில் வந்து கொள்ளை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இது சம்பந்தமாக வந்துட்டு சில பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணும்போது வெறும் வடமாநில கொள்ளையர்கள் மட்டும்தான் இதில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போக முடியாது. கொள்ளை செய்தவர்கள் மட்டுமல்லாமல் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மட்டுமல்லாமல் அதற்கு உடந்தையாக உதவி புரிந்தவர்களும் அந்த நேரத்தில் உடன் இல்லை என்றாலும் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் வந்துட்டு இந்த ஒரு மாபெரும் கொள்ளை நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக கொள்ளை சம்பவம் வந்து அதிகமாக இருக்குது. ஏனென்றால் வந்து நகைகளோட தங்க நகைகளோட காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு 20,000 இருந்த ஒரு பவுன் 20,000 இருந்த தங்க நகை வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இட்ஸ் கம்ஸ் அரௌண்ட் 50,000 அப்படின்னும் போது அந்த பொருளோட மதிப்பு தெரிஞ்சு அதிகப்படியான குற்றங்கள் வந்து நடக்குது.
ஸோ இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து நடக்கதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணணும்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இருப்புகளை வந்துட்டு வெளியே காமிச்சிக்காமல் இருக்கணும். நம்ம சம்மந்தப்பட்ட பர்சனலான விஷயங்கள் வந்துட்டு, ஈவன் அது பணியாளர்களாக இருந்தாலும், உடன் இருப்பவர்கள் நமக்கு கூட நம்மளோட தொழில் புரிவர்களாக இருந்தாலும், நமக்கு ரொம்ப நம்பிக்கைக்குரியவர் இருந்தாலும், அது வந்து வெளியே தெரியாமல் நம்ம நடந்துக்கணும். பெரும்பாலும் ஒவ்வொரு கொள்ளை கும்பலுக்கும் ஒரு பாணி இருக்கும், அதை வச்சு பழைய குற்றங்களோடு ஒப்பிட்டு போலீஸார் குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் வெளி மாநிலத்தை சேர்ந்த குற்றவாளிகளை கைது பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. அதுவே வெளிநாட்டு கொள்ளையர்களாக இருந்தால் இன்னும் கஷ்டம். இப்படியான சவாலான வழக்குகளையும் போலீஸார் திறம்பட விசாரித்து கைது பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் ECR கொள்ளை வழக்கில் போலீஸார் எப்படி குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பக்காவாக ஸ்கெச் போட்ட போலீசார் டெல்லி, மும்பை, லக்னோ, புனே, ஜார்கண்ட், பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று வெவ்வேறு இடங்களில் பதுங்கியிருந்த கொள்ளையர்கள் 3 பேரை சாதுரியமாக கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். பின்னர் காவல் நிலையத்தில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் பல பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அதில் பிரஜேஷ்குமார் வீட்டில் வேலை செய்து வந்த பிரகாஷ் அவ்வப்போது அவருக்கு ஓட்டுநராகவும் சென்று வந்துள்ளார். அப்படி கடந்த மாதம் ஒருமுறை ஓட்டுநராக செல்லும் போது வீட்டின் உரிமையாளர் பிரஜேஷ் குடும்பத்துடன் ஜெர்மனிக்கு சுற்றுலா செல்வதாகவும், திரும்பி வர சுமார் 15 நாட்கள் ஆகும் என செல்போனில் யாருடனோ பேசியுள்ளார். இதனை கேட்ட பிரகாஷ் அந்த கார் பயணம் முடிவதற்குள் பக்காவாக மனதிற்குள் ஒரு பிளான் போட்டு வைத்துள்ளார். அதன்படி பிரஜேஷ் குடும்பத்தினர் வீட்டை விட்டு கிளம்பி ஜெர்மனி சென்ற அடுத்த நாளே நேபாளத்தை சேர்ந்த சவுதி என்பவரை தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை தெரிவிக்கவே, அதனை கேட்டு ஆனந்தமடைந்த சவுதும் அவனது கூட்டாளிகளை சென்னைக்கு வரவழைத்து திட்டமிட்டபடியே வீட்டினுள் நுழைந்து பக்காவாக கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர். அதில் சுமார் 17.5 லட்சம் ரொக்கப்பணம் மற்றும் வைரம், வைடூரியம் என சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை சுருட்டிய அவர்கள் சற்றும் தாமதிக்காமல் சென்னையை விட்டு வெளியேறியுள்ளனர். பின்னர் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை பிரச்சனைகள் ஓய்ந்ததும் பங்கு பிரித்துக் கொள்ளவும் முன்கூட்டியே திட்டமிட்டு உள்ளனர். மேலும் ஒரே இடத்தில் இருந்தால் போலீசுக்கு சந்தேகம் வரும் என்பதால் ஆளுக்கு ஒரு ஊர் என போய் தலைமறைவாகி பின்னர் அனைவரும் டெல்லியில் சந்தித்து கொள்ளையடித்த பொருட்களுடன் நேபாளம் செல்லவும் திட்டம் தீட்டியிருந்தனர். ஆனால் அவர்களின் துரதிருஷ்டம் தமிழகம் போலீசிடம் சிக்கிக் கொண்டனர். கைதான நேபாளத்தை சேர்ந்த சென்னை விருங்கம்பாக்கத்தில் வசித்து வந்த பிரகாஷ் காத்கா, ஜனத் பிரசாத் ஜெய்சில், லலித்குமார், மனோஜ் மாசி ஆகிய 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் மனோஜ் மாசி மற்றும் ஜனத் பிரசாத் ஜெய்சிலுக்கு பெங்களூரு மற்றும் தானி நகரங்களில் 10 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. மேலும் நேபாளத்தை சேர்ந்த கொள்ளையர்கள் சென்னையில் பலமுறை கைவரிசை காட்டி தப்பி சென்ற நிலையில் அவர்களின் விவரம் மற்றும் தடயங்கள் தெரிந்தும் கூட இதுவரை அவர்களை கைது செய்ய முடியாமல் இருந்தது. இந்த சூழலில் ஏசி பரத் தலைமையிலான போலீசார் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு தப்பி சென்ற நேபாளத்தை சேர்ந்தவர்களை இந்திய எல்லைக்குள் வைத்து சம்பவம் நடந்த 3 நாட்களுக்குள் கைது செய்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவங்கள் வட மாநிலத்தவர்கள் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் என்னும் போது, அந்த வட மாநில மக்களை, இங்கே வந்து வேலை செய்ய வரும் மக்களை எப்படி நாம் வந்துட்டு தடுக்க முடியும், தடுக்க முடியணும் போது யார் வேணால் எங்கே வேணால் வேலை செய்யலாம் அப்படின் போது, இங்கே வட மாநிலத்திலேருந்து இங்கே வர்றவங்களை போலீஸ் வந்து பதிவு செய்யணும். அதே மாதிரி ஒருத்தர் வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்கன்னா, வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை எம்ப்ளாய் பண்ணுறாங்கன்னா, அவர்களை பற்றியான தகவல்களை, தரவுகளை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். அவர்கள் என்னதான் நம்மளுக்கு பழக்கமானவர்களாக இருந்தாலும், நல்லவர்களாக இருந்தாலும், நம்ம சேஃப்டிக்காக அவர்களை பற்றிய தகவல் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை பணியில் அமர்த்துவது நல்லது. மேலும் காவல் நிலையத்துக்கு தெரிவிப்பது நல்லது. சட்டம் வந்து கடுமையாக்கப்பட்டுள்ளது. சட்டத்திற்கான அந்த தண்டனையே வகுக்கப்பட்டுள்ளது. அந்த தண்டனைக்கேற்றவாறு அலுவலர்கள், காவல்துறையினர் அதுக்கேற்ற மாதிரி எவிடன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி புலன் விசாரணை தீவிரமாக நடத்தி அந்த தண்டனையை வாங்கி கொடுத்தால் இது வந்து கண்டிப்பாக, இது போன்ற கொள்ளை விஷயங்களும் கொலை விஷயங்களும் கண்டிப்பாக தவிர்க்கப்படலாம் என்பது என்னுடைய கருத்து. அவர்களிடம் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். அவர்களது இந்த அதிரடி நடவடிக்கையை சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் அவர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர்.
இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 போலீசார் தேடி வருகின்றனர். வழக்கமான டெம்ப்ளேட்டான ஒன்றை சொல்லுவாங்க, எப்படியெல்லாம் திட்டம் போட்டு தப்பு பண்ணாலும் ஏதோ ஒரு சின்ன தவறு சிக்க வச்சிருவோம் அப்படின்னு. அதற்கு மற்றொரு உதாரணம் தான் இந்த வழக்கம். 4 பேரில் 3 பேர் தப்பிச்சு வேற வேற மாநிலத்துக்கு போனாலும் கூட அவர்களோடு தொடர்பும் சென்னையில் துருப்புச்சீட்டாக இருந்த பிரகாஷ் இருந்தது தான் போலீஸுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு குழு. ஒரு சின்ன புள்ளி வச்சாலே போதும் அப்படிங்கிறப்போ இப்படி சம்பந்தப்பட்ட ஆட்களை சிக்கினா சும்மா விடுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. மீண்டும் அடுத்த கோப்பின் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சிவக்குமார். Thank you.